நேர்களே உங்க குருமணிகள் இது என்னோட ஸ்டூடெண்ட் கார்த்திக். இன்னைக்கு வீடியோல வந்து நான் உங்களுக்கு எப்படி பவர் யூஸ் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படாம பஞ்ச் பண்ணணும், ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தே பஞ்ச் பண்ணி எப்படி ஆப்போனன்ட் வந்து அடிக்கலாம் அப்படின்னு காட்ட போறேன். எப்பவுமே ஃபைட் பண்ணும்போது நம்ம பார்த்துப்போம், ஷீட் ஃபைட்டா இருந்தா அப்படி சுத்துவாங்க, ரொம்ப தூரமா சுத்துவாங்க. அப்படியே பாக்ஸிங் எதாவது தெரிஞ்சாலும் ஓகே, அந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, அது அது பண்ணாம மசில் யூஸ் பண்ணாமல் எப்படி பஞ்ச் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் மசிலே யூஸ் பண்ணாமல் வெறும் ஜாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணோம், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப உங்களோட ஸ்டெமினா வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பஞ்ச் ஃபைட் பண்ணும்போது, நீங்கள் எப்படி டைப் பண்ணி ஃபைட் பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்காது, பாடியும் ரிலாக்ஸ்டாக இருக்காது. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஃபைட் பண்ண முடியாது, டெக்னிக் மைண்டில் டக்குன்னு வராது. ஓகே, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைட் பண்ணும்போது சரி, அதனால ஜாயிண்ட்லாம் யூஸ் பண்ணணும். ஒரு ஒரு ஜாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி ரிலாக்ஸ்டாக பண்ணணும். ரிலாக்ஸ்டுனா ஸ்பீடு இருக்கும், ரொம்ப டைட்டாக டைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஸ்பீடு இருக்கும். டக் டக்குன்னு அடுத்தடுத்து டெக்னிக் போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் ஹூப் பஞ்ச் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹூப் வந்து எப்பவுமே நார்மலாக எப்படி பண்ணுவோம், எந்த பண்ணுவோம், ஓகே, ஃபுல் பவராக வரணுன்றது பவர் எடுத்து எப்படி பண்ணுவோம். ஓகே, ஸோ அது தப்புன்னு சொல்ல வரல, அது வந்து மசில் நம்ம டைப் பண்ணுறோம். தெரியும், மசில் டைப் பண்ணும்போது மைண்ட் டைட் ஆகும், பிரெயின் டைட் ஆகும். ஓகே, ஐ மீன் ரிலாக்ஸாக இருக்காது, டென்ஸாக இருக்கும். ஓகே, டைட்னா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக இல்லாமல் இருக்கும். ஓகே, ரிலாக்ஸாக இல்லாமல் என்ன ஆகும், ஆப்ரன் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி அவன் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி டக்குன்னு பிரெயின் வேலை செய்யாது. ஓகே, ரிலாக்ஸாக இல்லாததுனால அப்புறம்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணும். அது எப்படி யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக பண்ணுறதுன்னா, இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து பண்ணுறேன் பாருங்க. பஞ்ச் வந்து நான் இவ்வளோ தூரம்லாம் இழுக்கல. ஓகே, இந்த டிஸ்டன்ஸில் பாதி இது, அதை விட கம்மியாக தான் நான் பண்ண போகிறேன் பஞ்ச். ஓகே, ஸோ இது இந்த ஸ்க்ரூ மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் பாடி. ஓகே, இது ஓகே அதுதான். ஓகே, ஸோ இந்த இது எவ்வளோ எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்து பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந் அது போதும் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு. ஸோ அதே தான் ஜாப் பண்ணாலும் க்ளாஸ் பண்ணாலும் இவ்வளோ க்ளோஸ் இல்லை தான். ஓகே, சென்ட்ரல் லைன் யூஸ் பண்ணிட்டு ஓகே, சென்ட்ரல் லைன் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணும் எனர்ஜியை வந்து ஆப்போனன்ட் மேலே இன்ஜெக்ட் பண்ணும். அதுதான் நம்ம வந்து பவரை அடித்து பிரயோஜனம் இல்லை. ஆப்போனன்ட் வந்து ஸ்கில்லாக இருந்தாங்கன்னா பவர் வந்து வேலை செய்யறது மேக்ஸிமம். ஓகே, அவங்க வந்து பிளாக் பண்ணி திருப்பி அடிப்பாங்க. சரியா, ஸோ இப்போ ரியல் ஃபைட்டாக இருந்தால் நான் என்ன இப்போ இப்படி இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி, நான் அடிப்போம் பிளாக் பண்ணுவான். ஓகே, அடி பிளாக் பண்ணோன்னா இமீடியட்டாக அடிப்பான் கரெக்டா. ஓகே, அவன் ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. சரியா, அவங்களுக்கு மாஸ்டர் தெரிஞ்சிருந்தான், ஏன்னா நேரமும் ஸ்பேஸ் இது கேப். ஓகே, நேரமும் ஸ்பேஸும் ரொம்ப முக்கியம். நேரமும் ஸ்பேஸும் நம்ம கொடுத்தோம்னா அவன் வந்து ஆப்போனண்ட்டால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும், அவங்களால அதை யூஸ் பண்ணி நம்மளால அடிக்க முடியும். ஓகே, இவ்வளோ தூரம் நான் சுற்றும் போது இது வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸ் இருக்குது, கேப் இருக்குது, இன்னொன்று டைம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிற டைம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், இங்கேருந்து கூட அது பண்ணுறது ஒரு செகண்ட் கூட ஆகாது, அதுக்குள்ளே தான் ஆகும். ஓகே, இருந்தாலும் அதுக்குள்ளே ரியல் ஃபைட்டில் ஆப்போனன்ட் வந்து ஸ்கில்லாக இருந்தாலும் அது கூட வேலை செய்யாது, அதுக்குள்ளே அவன் ஃபாஸ்ட்டாக ப்ளாக் பண்ணுவான், அவன் மூவ்மெண்ட் பண்ணுவான், அடிக்க சான்ஸ் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆப்போனன்ட் இந்த பாக்ஸிங் இது மாதிரி எல்லாம் நிறைய வேறு தான் மாஸ்டர் தெரியுமா, ஈஸியாக அடிச்சுக்குவாங்க. அதனால் டிஸ்டன்ஸாக இப்படி பண்ணாமல் ஹூக்கு. ஓகே, இங்கே இந்த டிஸ்டன்ஸில் ஆஃபோட கம்மியாக செலவு பண்ணும்போது என்ன ஆகும், டைமும் சேவ் ஆகும் இல்லையா. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நான் பஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுன்னா இங்கேருந்து பண்ணுறதுக்கு ஹாஃப் செகண்ட் ஆகுமா, அப்போ இங்கேருந்து பண்ணும்போது குவார்ட்டர் செகண்ட் ஆகும். எவ்வளோ 25% தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க டைம் அண்ட் ஸ்பேஸ், 75% வந்து உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் இட் பி மோர் எஃபெக்டிவ். ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்டான சென்ட்ரல் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா இங்கேருந்து பண்ணுற பவரும் இதுவும் ஒன்று தான், ஐ மீன் எஃபெக்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனால் உங்களுக்கும் அடிப்படாது, ரொம்ப டேமேஜ் ஆகாது, கையில் நக்கிலெலாம் அடிக்கும்போது ரொம்ப பவர் அடிக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த பஞ்ச் பண்ணாமல் இங்கேருந்து அவ்வளோதான் பஞ்ச். ஓகே, சரி இங்கேருந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எஃபெக்டிவாக இருக்கும் இதுவே. ஓகே, ஏன்னா ஃபேஸ் வந்து மூவபிள். ஓகே, மூவ் ஆகிடும், அதனால் ஓகே 1 2 3 4 5 6 7 9 ஸோ உள்ளே போயிட்டோம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அங்கேருந்து டக்குன்னு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து பஞ்சு, இங்கேருந்து பஞ்சு, இங்கேருந்து அப்ப கட் விழுந்துடும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப கட் பண்ணாலும் இவ்வளோ தான் அப்ப கட். ஓகே, இது போதும் அப்ப கட். இங்கேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை.
ஓகே எல்போஸ் நீ வந்து இவ்வளவு தூரம் போகணும் அடிக்கிறதுக்கு எல்போ ஓகே நீங்க எதுவும் அடிக்கணும் அவசியம் இல்லை ஓகே ஸோ இதுதான் ஸ்பேஸ் அண்ட் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து கம்மியான ஸ்பேஸ் கம்மியான டைமில் ஃபைட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யார் கிட்டாலும் ஃபைட் பண்ணலாம் ஈஸியாக ஓகே ஸோ ஸ்பேஸ் டைம் நம்ம ஆப்பனர் கொடுக்கக்கூடாது நம்ம ரொம்ப யூஸ் பண்ணோம்னா அது ஆப்பனர் கொடுக்கறதுக்கு சமம் ஓகே ஸோ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஆப்பனர் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம குவார்டர் செகண்ட் தான் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த குவார்டர் செகண்ட்குள்ளே அவன் திங்க் பண்ணணும் திங்க் பண்ணி அவனோட பாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அது கஷ்டம் ஒன் செகண்ட் கொடுத்தேன்னா இவ்வளோ தூரத்தில் பஞ்ச் பண்ணுறேன்னா அந்த ஒன் செகண்ட்குள்ளே பிரைன் வலிசாக வேலை செஞ்சிடும் 75% கை வர வரைக்கும் வேலை செய்யலைனாலும் அவனோட பிரெயினு அந்த லாஸ்ட் 25 seconds அவனோட பாடி ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா கூட மிஸ் ஆகிடும் என்னோட பஞ்ச் ஆனால் நான் கொடுக்குறதே குவார்டர் செகண்ட் தான் அப்படின்னா அவனுக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே டப்புனு அடிச்சிடலாம் ஓகே அது பிரெயின் அவனுக்கு வேலை செஞ்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் என்னோட பஞ்ச் ரீச் ஆகும் ஓகே ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது ரியாலிட்டி பேஸ்ட் ஃபைட்டில் ஸ்போர்ட்லேயும் அதை யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன் பண்ணிட்டேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணாத வரைக்கும் நன்றி வணக்கம் குரு மணிகண்டன் கரெக்ட்